Welcome to CraZzy Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். சோ என்ன வீடியோ அப்படிங்க கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பிரிமென்ட் அப்படினு சொல்லலாம். ரொம்ப பெரிய எக்ஸ்பிரிமென்ட் இல்ல, கொஞ்சம் சின்ன எக்ஸ்பிரிமென்ட் தான். என்ன அப்படினா நம்ம வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து ஒரு 7 டேஸ் நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணா எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி ஈஸியான ட்ரேஸ்லாம் கிடைக்கும். சோ இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ரெசிபி வந்து நான் தனியா போடுறேன். இதுல நான் என்னலாம் போட்டுருக்கேன், என்னெல்லாம் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ டித்தன் கொஞ்சம் வண்டி ஓட்டிகிட்ருக்கான், சாரி ஃபார் த சவுண்ட். எப்படி வந்து இந்த ஐஸ் க்யூப்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். எனக்கு அந்த மாதிரி பிம்பிள் மார்க் அந்த மாதிரியாக எதுவுமே இல்லை ஃபேஸில். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு வந்து அந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம 7 டேஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இன்னைக்கு தான் டே 1. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஸ்கின் வந்து இதுதான், எந்த எடிட்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ நார்மலான கேம்ல தான் நான் எடுத்துட்ருக்கேன். வீடியோ எடுத்து ரோஸ் பெட்டர்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த 7 டேஸ் ஐஸ் க்யூப் சேலஞ்ச் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஐஸ் க்யூப்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம கண்ணுக்கு கீழே இருக்க டார்க் சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஐ பேக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ சிலருக்கெல்லாம் வந்து கண்ணுக்கு கீழே மட்டும் அப்படியே கொஞ்சம் குண்டாக வீங்கின மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஆக்னி, பிம்பிள்ஸ், பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே நம்மளுக்கு தோல் சுருக்கம், நம்ம ஃபோர்ஹெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான ஒரு லைன் மாதிரியெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரியான லைன் எல்லாமே வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ் க்யூப்ஸ் பண்ணுறதுனால நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம ஃபேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலையுமே ரிமூவ் பண்ணும். அது கூட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஃபேட்டையுமே ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக, க்ளோவாக, ஷைனியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம 7 டேஸ் ஐஸ் க்யூப் சேலஞ்ச் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னைக்கு தான் வந்து நான் வந்து இது டே 8 ஓகேவா. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறது வந்து டே 8. ஸோ இன்னைக்கு தான் வந்து நான் சொல்ல போகிறேன் ஐஸ் க்யூப் சேலஞ்ச் நம்ம ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்றத. ஸோ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் வேறு மாதிரி டிஸ்அட்வான்டேஜுமே நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நான் வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் நான் வந்து இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து பண்ணேன். ஸோ நீங்கள் நார்மல் ரோஸ் வாட்டர் இல்லை வாட்டர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணேன் அப்படின்றத ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் வந்து சொல்லிடுறேன். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய வந்து எனக்கு ஆயிலி ஸ்கின், நிறைய வேர்க்கிறதுனால பயங்கரமாக ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங்கில் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணலை அப்படின்னா நல்லா அப்படியே எண்ணெய் பிசு பிசுப்பு அப்படியே தெரியும் ஃபேஸில். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னோடய ஸ்கின் ரீசெண்டாக. சரி, நம்ம 7 டேஸ் ஐஸ் க்யூப் சேலஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் எடுத்து ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய நோஸில் வந்து நிறைய ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ அடிக்கடிக்கு நான் ஸ்டீம் பண்ணி வீட்லேயே வந்து க்ளீன் பண்ணிப்பேன். நான் ஆக்சுவலாக வீடியோ கூட போட்டிருந்தேன் நான் எப்படி ஸ்டீம் பண்ணுறேன் அப்படின்ற எல்லாத்தையுமே. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஸ்டீம் பண்ணி அந்த ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணுறதுனால போர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போர்ஸ் வந்து அப்படியே ஓப்பனாகவே இருக்கும். அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக குட்டி குட்டியாக நல்லா மினிமைஸ் ஆகிடுச்சு. ஸோ அதோட சைஸுமே அழகாக மினிமைஸ் ஆகிடுறது கிளியராக வந்து பார்க்க முடிஞ்சிச்சு என்னால் இந்த 7 டேஸில். ஸோ அது இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஓப்பன் போர்ஸ் வந்து கிளியரே ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் எனக்கு வராது. ஸோ அதனால் எனக்கு தெரியல. ஸோ ஃபேஸுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ டார்க் சர்க்கிளுமே ரொம்ப சூப்பராக வந்து குறைக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து அட்வான்டேஜ். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாஃப்டான கச்சீஃப்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த கச்சீஃப் யூஸ் பண்ணி நீங்கள் ஐஸ் க்யூப் வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் ஃபேஸில் வந்து மசாஜ் கொடுங்க. நம்ம டைரெக்டாக ஐஸ் க்யூப் வந்து நம்ம ஃபேஸில் மசாஜ் கொடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லைட்டாக வந்து ஸ்கின் டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. அதாவது கோடு விழுங்க ஃபேஸில் அந்த மாதிரி ஸ்கின் டேமேஜ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உங்களை
கச்சப் யூஸ் பண்ணி வந்து அதுக்குள்ளே வந்து ஐஸ் க்யூப் வச்சு மசாஜ் கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கும், ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு, பட் அதுதான் வந்து பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ டைரெக்டாக நம்ம ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டேமேஜ் பண்ணிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கச்சப் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐஸ் க்யூப் சேலஞ்ச். எதுவுமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்க தண்ணி இல்லாட்டி ரோஸ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அதுதான் வந்து இது பேசிக்கான ஒரு திங். ஸோ வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்க ஃபுட்டில் இருக்க திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நான் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன், அதையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங், ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓ, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வ்ளாக்லேயே இல்லை வீடியோலேயும் உங்கள் எல்லாரையுமே நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்